தொலைத்த இடத்தில்தான் வாழ்க்கையை தேட வேண்டும் என்று சொல்வார்கள். பிரச்சனைகளையும் அப்படித்தான். எந்த இடங்களில் நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் தோன்றியிருக்கிறதோ அந்த சூழ்நிலைகளில் இருந்து கொண்டு தான் அதற்கு தீர்வு காண முற்பட வேண்டும் என்று அற்புதமான ஒரு ஜப்பானிய நுட்பம் நமக்கு கற்றுத்தருகிறது. கென்ச்சி கென்பட்சு, இதுதான் அந்த கோட்பாடு. நண்பர்களே, டொயோட்டா நிறுவனத்தினுடைய உற்பத்தி பிரிவில் டைச்சி ஓனோ கடமை புரிகிறார். உற்பத்தி துறையை இன்னும் மேம்படுத்துறதுக்காக அவர் கண்டறிந்த ஒரு கோட்பாடு தான் கென்ச்சி கென்பட்சு. அதனுடைய நேரடியான அர்த்தம், நீங்களே சென்று பாருங்கள். அதாவது, ஒரு பிரச்சனை உருவாகும் போது அதற்கு தீர்வு காண்பதற்காக நேரடியாக அந்த சூழ்நிலைக்கு நீங்களே சென்று அதை அவதானித்து அதை தீர்ப்பதற்கு முற்படுங்கள் என்பதுதான் இந்த கோட்பாடு கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். டைச்சி ஓனோ இதை அறிமுகப்படுத்தியதற்கு பிறகு டொயோட்டாவினுடைய உற்பத்தி துறையில் பாரிய ஒரு மாற்றம் நடந்தது. மிகப்பெரிய அளவில் உற்பத்தி வளர்ச்சி கண்டது. இதுக்கு பிறகு உலகத்தினுடைய பல்வேறுபட்ட பிரபலமான நிறுவனங்கள் கூட இந்த கோட்பாட்டை தங்களுடைய வியாபாரங்களை, தொழிலை மேம்படுத்துறதுக்காக கூட பயன்படுத்துகிறார்கள். மெக்டொனால்ட்ஸ் நிறுவனம், அதனுடைய சிஇஓ ரே க்ராக் என்ன செய்கிறார், மெக்டொனால்ட்ஸ் ரெஸ்டாரண்ட்களுக்கு நேரடியாக போகிறார். அங்கு அமர்ந்திருந்து அந்த செயற்பாடுகளை அவதானிக்கிறார். வாடிக்கையாளர்களுடைய பிரச்சனைகளுக்கு செவி கொடுக்கிறார். அவங்க எப்படி உணர்கிறார்கள் என்பதை கேட்டறிந்து கொள்கிறார். அதற்கு பிறகு பல்வேறுபட்ட மாற்றங்களை செய்கிறார். மெக்டொனால்ட்ஸ் நிறுவனம் உலகம் முழுவதும் வியாபித்ததற்கு, வளர்ந்ததற்கு அவர் பெரிய ஒரு பங்களிப்பாற்றி இருக்கிறார் என்று பதிவு செய்கிறார்கள். அடுத்து, ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்த டெஸ்கோ என்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட், அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு டெரி சிஇஓவாக நியமிக்கப்படுகிறார். நியமிக்கப்பட்ட நாளில் டெரி ஆஃபீஸுக்கு போகவில்லை. அவர் ஒரு 6 மாத காலமாக அந்த டெஸ்கோவினுடைய சூப்பர் மார்க்கெட்டுக்கு நேரடியாக விஜயம் செய்கிறார். அங்கிருந்த ஸ்டோருக்கு போகிறார், ஊழியர்களோடு உரையாடுகிறார், அங்கிருந்த நிலைமைகளை எல்லாம் அவதானிக்கிறார், செயற்பாடுகளை பார்க்கிறார். அதற்கு பிறகு மிகப்பெரிய மாற்றங்களை செய்கிறார். அங்கே பதிவு செய்கிறார்கள், டெஸ்கோ மிகப்பெரிய வளர்ச்சி கண்ட ஒரு காலப்பகுதி என்றால் இவர் சிஇஓவாக இருந்த காலம் என்று சொல்லி. ஆக இதுபோல கென்ச்சி கென்பட்சு என்கிற இந்த கொள்கையை பயன்படுத்தி பல்வேறுபட்ட நிறுவனங்களும் மிகப்பெரிய அளவில் கோடிக்கணக்கான வருவாயை ஈட்டிய பல தகவல்கள் வரலாற்றில் பதிவாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்றளவிலும் கூட டொயோட்டா நிறுவனம் இந்த கோட்பாட்டை பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. ஆக பிரச்சனை எங்கே உருவானதோ அந்த இடத்தில் நின்று அதற்கான தீர்வுகளை நன்றாக சிந்தித்து காண்பது, இது விரைவாகவும் சிறப்பாகவும் தீர்மானங்களை எடுப்பதற்கு வழிவகுக்கக்கூடும். ஒரு ஏசி அறைக்குள்ளே இருந்து கொண்டு தீர்மானங்களை எடுக்க முற்பட்டிருந்தால் மெக்டொனால்ட்ஸ் நிறுவனத்தை உலக அளவில் பெரிய ஒரு நிறுவனமாக வளர்ச்சிக்கான செய்திருக்க முடியுமா? அதே போல் நம்முடைய பிரச்சனைகளையும் ஒரு அறைக்குள்ளே முடங்கி கொண்டிருந்து நாம் சிந்திக்க முற்பட்டால் நமக்கு சரியான கோணத்தில் அதற்கான தீர்வுகளை கண்டறிய முடியாமல் போகலாம். கென்ச்சி கென்பட்சு என்கிற இந்த கோட்பாட்டை பயன்படுத்தி அன்றாட வாழ்க்கையில் நாம் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எப்படி முகம் கொடுப்பது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்ப்போம். பிரச்சனைகளை அடையாளம் காண்பது மிக மிக முக்கியம். நமக்கு வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் எந்த பிரச்சனைக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், எதை முதலில் தீர்க்க வேண்டும் என்று சரியாக புரிந்து அதை அடையாளம் காண வேண்டும். கண்மூடித்தனமாக இதுதான் தீர்வு என்கிற ஒரு முடிவுக்கு நாம் வந்துவிடக்கூடாது நண்பர்களே. முதல்ல நம்முடைய பிரச்சனையை அடையாளம் கண்டுவிட்டோம். அடுத்து அந்த பிரச்சனையினுடைய வேரை ஆழமாக கண்டறிய வேண்டும். என்ன காரணத்தால் இந்த பிரச்சனை உருவானது, இந்த பிரச்சனை எப்படி உருவானது, இதற்கு என்ன காரணம் என்று சரியாக அதை புரிந்து கொண்டு அதற்கு நாம் முகம் கொடுக்க வேண்டும். ஒரு நல்ல உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு நண்பர் ஒருவர் ஜனவரி மாதத்தில் அவருடைய எடையை குறைக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்கிறார். கடினமான உடற்பயிற்சிகளை எல்லாம் செய்கிறார். பல வாரங்கள் கழிந்து விட்டன, எந்த மாற்றமும் இல்லை. என்ன செய்யறது அப்படின்னு தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருக்கிறார். கடைசியில் ஒரு வைத்தியர் சொல்லுகிறார், உங்களுடைய ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம்தான் நீங்கள் அதிக எடையோடு இருக்கிறதுக்கு காரணம் என்று சொல்லுகிறார். அதுக்கு பிறகுதான் அவர் சிந்திக்கிறார் தன்னுடைய ஆரோக்கியமற்ற உணவு பழக்கத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும்னு சொல்லி. ஆக நம்முடைய பிரச்சனையின் ஆழமான காரணத்தை கண்டறிவது மிக முக்கியம். டொயோட்டா நிறுவனத்தினுடைய டைச்சி ஓனோ இந்த கோட்பாட்டோடு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறார். அவருடைய டொயோட்டா நிறுவனத்தின் உற்பத்தி பிரிவில் எங்கு பிரச்சனை உருவாகிறதோ அங்கு ஒரு வட்டத்தை இட்டுக்கொள்வாராம். அந்த வட்டத்துக்குள்ளே குறித்த அந்த நபரை 30 நிமிடங்கள் இருந்து ஆழமாக அதை அவதானியுங்கள், பிரச்சனைக்கான காரணத்தை கண்டறியுங்கள் என்று விட்டுவிடுவார். முடியவில்லை என்றால் இன்னும் ஒரு 30 நிமிடங்கள் கொடுப்பாராம். அப்போது அவர் கண்டுபிடித்து விட்டால் அதற்கான தீர்வுக்கு பிறகு அந்த துறையில் மாற்றங்களை மேற்கொள்வார்களாம்.
அதே போல் உடற்பயிற்சி செய்வது நல்லது. அதே நேரம் நம்முடைய எடை அதிகரித்ததுக்கான காரணம் ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம். முதல்ல அதற்கான தீர்வுகளோடு தான் உடற்பயிற்சியையும் சேர்த்து செய்கிற போது நம்மில் மாற்றங்கள் ஏற்படும். ஆக கென்ச்சி கென்பட்சு சொல்வது போல பிரச்சனைகளை அடையாளம் காண்பது அவசியம். அதனுடைய ஆழத்தில் என்ன காரணத்துக்காக இது தோன்றியது என்பதை கண்டறிந்து அந்த பிரச்சனைகளின் சூழ்நிலைகளில் நின்று கொண்டு தைரியமாக நல்ல மன உறுதியோடு நேர்மறையான எண்ணத்தோடு அதற்கு முகம் கொடுத்து நல்ல தீர்மானங்களை எட்டுவது நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு உதவும். முக்கியமாக பல நிறுவனங்களினுடைய மேலாளர்கள் தங்களுடைய ஊழியர்களுக்கு சொல்ல கேட்டிருக்கிறோம், இன்று மாலைக்குள்ள எப்படியாவது இந்த பிரச்சனையை தீர்த்துருங்க, இதற்கு மேலே உங்களுக்கு நேரம் தர முடியாது என்று கடுமையான துணியில் பேசுவார்கள். ஆனால் டொயோட்டா நிறுவனம் அப்படியல்ல. ஒரு பிரச்சனை என்று வந்தவுடனேயே அதை ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்ப்பார்களாம். அவர்களுடைய ஊழியர்களை ஊக்கப்படுத்துவாங்களாம். அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக அவர்கள் தைரியமாக செயற்பட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு உந்துதல் கொடுப்பார்களாம். ஒரு கோல்டன் எக், ஒரு தங்க முட்டையாகத்தான் அந்த பிரச்சனைகளை அவர்கள் பார்ப்பார்களாம். சில நிறுவனங்கள் போல குற்றங்குறைகளை தேடிக்கொண்டு எதிர்மறையான எண்ணங்களோடு பிரச்சனைகளை அணுகக்கூடிய ஒரு வழக்கம் டொயோட்டா நிறுவனத்தில் இல்லை. அவர்களுடைய ஊழியர்களை பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை கண்டறிவதற்கான ஒரு உத்வேகத்தை டொயோட்டா நிறுவனம் அவர்களுக்கு கொடுக்கிறது. இன்றும் கென்ச்சி கென்பட்சு என்கிற கோட்பாட்டினூடாக டொயோட்டா நிறுவனம் பல்வேறுபட்ட முன்னேற்றங்களையும் அபிவிருத்திகளையும் அடைந்து வருவது குறிப்பிடத்தக்கது. நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாமல் பிரச்சனைகளில் நின்று அதற்கு துணிவோடு முகம் கொடுப்போம் நண்பர்களே. நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.